எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான நம்ம மாடி தோட்டத்து மணத்தக்காளி வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் செஞ்சுருக்கோம். அது ஒரு வாரம்னா கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மணத்தக்காளி காய் கிடைச்சதுன்னா விடாதீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 3 வரமிளகாய், சின்ன சின்ன பூண்டு 1 கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். இந்த பூண்டு கூடவே மணத்தக்காளி காய் வந்து 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். காய் வந்து நல்லா வெடிக்கும், அதனால் வந்து மூடி போட்டு மூடிடுங்க. புளி பாருங்கள், 1 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு 100-150 கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரித்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 பெரிய தக்காளி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்தளவு காரம் வேணுமோ அந்தளவு சேர்த்துங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 1-2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு மசாலாலாம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் புளி வந்து நல்லா கரைச்செடுத்துக்கிட்டேன். வடிகட்டி இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி குழம்புக்கெல்லாம் வந்து புளி காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், நல்லா காரசாரமாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காயெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே அந்தளவுக்கு தேங்காய் வைக்க மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2-3 நாளைக்கு கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். மணத்தக்காளி புளி ஊற்று செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பழசு ஆக ஆக தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து தேங்காயெல்லாம் எதுவும் ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதித்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். மணத்தக்காளி குழம்பு நல்லா கொதித்து பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வந்து கெட்டியாக வந்துடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் இன்னும் கெட்டியாக கூட செஞ்சுக்கலாம். ஆனால் தண்ணியாக மட்டும் இருக்கக்கூடாது. மணத்தக்காளி குழம்புலாம் 1 கரண்டு இவ்வளோ ஊற்றி சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. ஒரு அருமையான மணத்தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டுலாம் வச்சு மணத்தக்காளி குழம்பு செஞ்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள்.